வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக மலையாள ஹீரோவான மோகன்லால் அவர்களுடைய மலைக்கோட்டை வாலிபன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதே போல் பைரி திரைப்படத்துடைய புத்தாண்டு ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இதே போல் விமானம் திரைப்படத்துடைய புதிய டீசர் ஒன்று வெளியிட்டு புதிய போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதே போல் தீரா காதல் திரைப்படத்துடைய தமிழ் புத்தாண்டு போஸ்டரை வாழ்த்து போஸ்டரை வெளியிட்டு கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ராவணக்கோட்டம் திரைப்படத்துடைய புத்தாண்டு ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டு கூடிய சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்றைக்கி குட் நைட் திரைப்படத்துடைய மிரட்டலான டீசரை படக்குழு தரப்புலேருந்து தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக வெளியிட்டிருக்காங்க. இதே போல் விஜயாண்டன் அவர்களுடைய தமிழரசன் திரைப்படம் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் தற்போது April 21 இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய நியூ இயர் ஸ்பெஷல் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்துடைய பொன்னியின் செல்வன் ஆந்தம் சாங் வருகின்ற 15 July 7 ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் பாடல் மாதிரி உருவாக்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு தில்லுக்கு தொட்டு திரைப்படத்துடைய 3rd பாகத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு டேர் ட்ரிவில் ரிட்டர்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் ராம்பாலா கூட ஒர்க் பண்ண பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்டு இருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டு ஒரு சில ஃபோட்டோவையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய சூதுகவும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்துடைய 2rd உருவாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை அர்ஜுன் இயக்கத்தில் சிவா இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கருணாகரன், ரமேஷ் திலக், ராதா ரவி முக்கிய ரோலில் நடிக்கிறாங்களாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி கேமியோ ரோலில் நடிக்கிறதாகவும் இந்த படத்துடைய ஷூட்டிங் April 14 தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மாவீரன் திரைப்படத்துடைய புத்தாண்டு ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க படக்குழு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டா படக்குழு அறிவிக்க போகிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நடிகர் சூர்யா அவர்களுடைய 42 திரைப்படத்துடைய டைட்டில் ரிலீஸ் அப்டேட்டாக படக்குழு April 16 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய 50% ஷூட்டிங் முடிஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை படக்குழு April 20 தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய 62 திரைப்படத்துடைய அப்டேட்டை படக்குழு இந்த வாரத்துக்குள்ளே வெளியிட போகிறதும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இந்த மாதம் இறுதிக்குள்ளே தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் உருவாக்குற இந்த திரைப்படத்தை லைக்கா தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த வாரத்துக்குள்ள இந்த படத்துடைய டைட்டில் ப்ரோமோ மற்றும் இந்த படத்துடைய அப்டேட்டா படக்குழு லைக்கா தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.